உங்களுக்கு செலவழிக்கும் ஓகேங்களா. இதை பாருங்க, இதை பாருங்க, இப்படி இருக்கு பாருங்க, தெரிஞ்சுங்களா. இது வந்து ஆர்வ தண்ணின்னு சொன்னாக்கா யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. ஓகே, பொறுத்து வந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், நான் சம்பவரில் பிடிக்கிறது வந்து பாருங்கள், தெரிஞ்சுங்களா, எனக்காக வருது பாருங்கள். பாருங்க, இது வந்து வாஷ் பண்ண தண்ணி தான், இது எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்பன் வாட்டர் தான் இது. தண்ணி வந்து நம்ம டேங்கை வாஷ் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆகிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், ஹெல்த்துக்கு வந்து ப்ராப்ளமும் கிடையாது. பட் ஆனால் வந்து இந்தமாரி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. 10 நாளைக்கு ஒரு முறை நீ வந்தீங்க, நீங்கள் கண்டிப்பாக இதை வாஷ் பண்ணிங்கனாக்கா இந்த டேங்க் எப்போவுமே வந்து வாஷ் பண்ணினாக்கா சுத்தமாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் ஆகாது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, டேஸ்ட்டும் நமக்கு இந்தமாரி ஃபால்ட் எதுவும் வராது. ஓகேங்களா. ஏதாச்சும் டவுட்டாக இருந்தாக்கா கீழே கமெண்டில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் சொல்லுங்கள். இப்போ நம்ம டேங்க் ஃபுல்லாக வாஷ் பண்ணி வச்சு, அதே மாதிரி இது வந்து ஃப்ளோட்டுன்னு சொல்லுவாங்க, ஃப்ளோட். இந்த ஃப்ளோட்டை வந்து நம்ம இஷ்டத்துக்கு போட்டு திருப்பக்கூடாது, சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா, சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப போட்டு திருப்பி வச்சிட்டிங்கனாக்கா தண்ணி வந்து இதில் வந்து அப்படியே ஓவர் ஃப்ளை ஃபுல்லாக வந்து அப்படியே ஓவர் ஃப்ளை கீழே தான் போகும். அதனால இந்த ஃப்ளோட்டை வந்து உடையாமல் பார்த்துக்கங்க, பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், தண்ணி நான் ஃபுல்லாக வந்து எடுத்துட்டேன், தெரிதுங்களா, தெரிதுங்களா எப்படி இருக்குது பாருங்கள். இவ்வளோ டஸ்ட்டு உள்ளே இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக டேஸ்ட்டு மாற தான் செய்யும். அதனால் சர்வீஸ் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஜஸ்ட்டு நீங்கள் லெமன் போட்டு வாஷ் பண்ணாலே போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். உள்ளே சோப்பு, துணி, நாறு, ப்ரெஷ்ஷு எதுவுமே நீங்கள் உள்ளே போடக்கூடாது. உங்கள் கை மட்டும்தான் உள்ளே விடணும். உள்ளே விடுறதுக்கு முன்னாடி உங்கள் கையை ஆர்ஓ வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் கையை உள்ளே விடணும். ஆர்ஓ வாட்டர் இல்லைனாக்கா கேன் தண்ணி இருக்கு இல்லைங்களா, கேன் வாட்ரு, அதில் வந்து உங்கள் கையை வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே விடுங்க. தெரிஞ்சுங்களா எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இவ்வளோ வந்து டஸ்ட்டு இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக நமக்கு டேஸ்ட்டு கிடைக்காதுங்க. எப்படி டஸ்ட்டு போகுது பாருங்க. தெரியுதுங்களா எவ்வளோ வந்து இது பாருங்க. இப்போ உங்கள் டேங்க் வந்து க்ளீனாக ஆகிடுச்சிங்களா, சுத்தமாக இருக்குங்களா, இவ்வளோதாங்க விஷயம்.